ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். நவம்பர் மாதத்திற்கான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். நவம்பர் மாதம் தொடங்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலை ரிஷப ராசியில ராகு, கன்னியா ராசியில புதன் சுக்கிரன், துலா ராசியில் சூரியன், விருச்சிக ராசியில் கேது, தனு ராசியில் குரு சனி, மீன ராசியில் செவ்வாய் வக்ர நிலைமையில் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தினை பொறுத்தவரை 4ஆம் தேதி புதபகவான் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கும், 15ஆம் தேதி செவ்வாய் வக்ர நிவர்த்தியும், 15ஆம் தேதி குரு பகவான் தனு ராசியிலிருந்து மகர ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். 16ஆம் தேதி சூரிய பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அன்னைக்கு தான் கார்த்திகை மாத பிறப்பு. இந்த மாதாந்திர தர்ப்பணம்லாம் செய்கிறவர்கள் அன்னைக்கு செஞ்சுக்க வேண்டியது. 17ஆம் தேதி சுக்கர பகவான் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுகிறார், சுக்கரன் ஆட்சியாக அமர்கிறார். 25ஆம் தேதி புத பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை மற்றும் கிரகங்களுடைய மாற்றங்கள். இந்த ஐப்பசி கிருத்திகை மாதம் சேரக்கூடிய நவம்பர் மாதத்திற்கான என்னென்ன முக்கிய விழாக்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். 13ஆம் தேதி நரக சதுர்தசி நோன்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது, தீபாவளி நோன்புலாம் இன்றைக்கி எடுத்துக்கொள்ள வேண்டியது. 14ஆம் தேதி தீபாவளி பண்டிகை, ஸோ 14ஆம் தேதி அன்றைக்கி தீபாவளி பண்டிகை. 15ஆம் தேதி குரு பெயர்ச்சி, 15ஆம் தேதி குரு பெயர்ச்சி, அன்னைக்கு தான் கந்தசஷ்டி விரதம் ஆரம்பம். 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சஷ்டி பூர்த்தி, அன்னைக்கு தான் சூரசம்ஹாரம். 29ஆம் தேதி நவம்பர் மாதம் 29ஆம் தேதி திருக்கார்த்திகை தீபம், அன்னைக்கு தான் திருக்கார்த்திகை வைபவமானது கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்று அந்த வைபவமானது நடைபெறுகிறது. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நவம்பர் மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மறக்க முடியாத நல்ல மாற்றம் வரக்கூடிய மாதம்னு சொல்லலாம். குரு பகவான் ஒரு 12 வருஷம் கழித்து உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கார், வரப்போகிறார் இந்த மாதம் 15ஆம் தேதி. ஸோ ஓடி போனவனுக்கு 9ல் வியாழன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 5 வருடங்கள் போராட்டம், மிக கடுமையான போராட்டம். அப்போ அந்த போராட்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அனைத்து கிரகங்களுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. ஒரு வீடு மனை சம்பந்தமான விஷயங்களாகட்டும், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளாகட்டும், உழைச்சிக்கிட்டே இருக்கும், அதுக்கு தகுந்த ஒரு ஒரு வளர்ச்சியே இல்லை, ஒரு அறுவடையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது. பொருளாதார நெருக்கடி சீராகும், பண வரத்து அதிகரிக்கும், வீடு மனை சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும், வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும், வாக்கு வன்மை அதிகரிக்கும், கொடுத்த வாக்கினை நிச்சயமான முறையில் காப்பாற்ற முடியும், சகோதர சகோதரிகளிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி இணக்கம் ஏற்படும், தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும், தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக சால்வ் ஆகும், உங்களுடைய உழைப்பை மற்றவர்கள் மதிப்பார்கள், அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் நிச்சயமான முறையில் உங்களுக்கு வந்து சேரும். பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் நிச்சயமான முறையில் கைகூடி வரும். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு, ஏன்னா 5ஆம் இடத்து குரு பார்ப்பார், நிச்சயமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு, ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு, குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை செல்வம் கிடைக்கும். உங்கள் குழந்தைகளுடைய ஒரு நற்காரியங்கள், உதாரணமாக குழந்தைகளுடைய திருமணம், கல்வி, வேலை, இது சம்பந்தமான பிரச்சனைகளும் நிச்சயமான முறையில் சரியாகும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் பகுதி சிறிது சிரமமாக இருந்தாலும் பிற்பகுதி மிகவும் யோகமளிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கெல்லாம் தொட்டதெல்லாம் துலங்கும், எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும், தொழில் உத்தியோகத்தில் எடுக்கக்கூடிய விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். தினசரி கந்தசஷ்டி படித்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் திருப்பரங்குன்றம் சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்து வருவது மிகவும் விசேஷம். திருப்பரங்குன்றத்தில் சுவாமிக்கு
வேல் தான் விசேஷம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி திருப்பரங்குன்றத்தில் வேல் ரொம்ப 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 வசதியாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதத்தினுடைய சந்திராஷ்டம தினங்கள் 17 மற்றும் 18, அதிர்ஷ்டமான தினங்கள் 3 மற்றும் 4, அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.